இந்த சென்னையில் நான் பார்த்தது வந்து நான் பார்த்த சினிமாக்களை யாருமே பார்த்துருக்க முடியாது. சாரதா ஸ்டுடியோ, அந்த பக்கம் பார்த்தா வாகினி ஸ்டுடியோ, இந்த பக்கம் கோல்டன் ஸ்டுடியோ. இந்த ஸ்டுடியோக்கெல்லாம் நாங்கள் ஷூட்டிங் பார்க்குறதுக்கு எப்படியாவது புகுந்து வந்து யாரையா பிடிச்சி உள்ளே போயிடும். போனால் ஒரு பக்கம் நடிகர் சிவாஜி நினச்சி நெஞ்சிருக்க வரை ஷூட்டிங் நடக்கும், ஒரு பக்கம் சாவித்திரிமா சீத்தான படம் நடந்துட்டுருக்கோம், ஒரு பக்கம் மலையாள படம் பிரேம் நசீர் படம் நடந்துட்டுருக்கோம். அப்போ திடீர்னு பசங்களை கூப்பிட்டாங்க, யாரா பசங்க யாராவது இப்போ நடிக்கிறது வரீங்களாடா. உடனே நாங்களாம் போய் நின்றோம். இன்னும் குட்டிக்கு போயின ஒரு படத்தில் நான் ஒரு மலையாள படத்தில் நடித்தேன், கிட்டத்தட்ட 59 நினைக்கிறேன். அப்போது அந்த படம் வந்து நேஷனல் அவார்டு வாங்கிடுச்சு. அது மாதிரி அப்போ எங்களுக்கு அந்த படத்தில் நடித்துக்க கொடுக்கப்பட்ட சம்பளம் 5 ரூபா, அதை வாங்கி நடித்துவோம். அதனால் வந்து சென்னையில் தான் ஒரு காலத்தில் தெலுங்கு, கன்னடம், மலையாளம், தமிழ், துளு அத்தனை திரைப்படம் நடந்த இடம் இதுதான்.